கொரோனா பேரிடர் மீட்பு தன்னார்வலர்கள் அறக்கட்டளை சார்பாக முகக்கவசம், பிஸ்கட், தண்ணீர் பாட்டில்கள் மற்றும் உணவு வழங்கல். கொரோனா பேரிடர் மீட்பு தன்னார்வலர்கள் அறக்கட்டளை சார்பாக மாநகராட்சி உதவியுடன் 14வது நாளாக மதியம் 12 மணி அளவில் ஏழை எளியோருக்கு உணவு மற்றும் அனைவருக்கும் முகக்கவசம், பிஸ்கட், தண்ணீர் பாட்டில்கள் வழங்கப்பட்டது. பாளை கோபாலசுவாமி கோவில் அருகே உள்ள ஆதரவற்றோர், மனநலம் பாதிக்கப்பட்டோர் 50 பேர், ஸ்னேகா மனநல மருத்துவமனை பகுதியில் உள்ள ஆதரவற்றோர் 15 பேர், பாளை தெற்கு பஜார் பகுதியில் உள்ள ஆதரவற்றோர் 10 பேர் ஆகியோருக்கு உணவு வழங்கப்பட்டது. உணவு வழங்கும் சேவையில் கொரோனா பேரிடர் மீட்பு தன்னார்வலர்கள் அறக்கட்டளை தலைவர் ஜபசிங், பொதுச்செயலாளர் ராபர்ட் செல்லையா, பொருளாளர் பாலா, துணைத் தலைவர் ரமேஷ் செல்வன், பசுமை தளிர் அறக்கட்டளை இயக்குநர் கந்தையா ஆகியோர் பணி செய்தனர். மேலும் தொடர்ந்து 4வது நாளாக பாளை அரசு மருத்துவமனை முன்பு 200 உணவுப் பொட்டலங்கள் வைக்கப்பட்டது. தேவைப்படும் நபர்கள் தாங்களாகவே உணவுப் பொட்டலங்களை எடுத்துச் சென்றனர். இந்த பணியில் கொரோனா பேரிடர் மீட்பு தன்னார்வலர்கள் சிறப்பாக செய்து வருகின்றனர். நெல்லை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நெல்லை மா டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.